முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக செயற்படுவது ஒன்றும் ஆச்சரியப்படும் விடயமல்ல என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்தார். ஹட்டனில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். சந்திரிகா மெத்தினிய இத்திஹாசே ஹெமதாம கரே பக்ஷேட்ட விருத்தவ கள்ளி கண்டாயம் ஹதாகனியம் தமாய். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எதிராகவே செயற்பட்டார். இந்த நாட்டின் ஜனாதிபதியாக சந்திரிகா ஆவதற்கு முன்னர் அவரை சுதந்திர கட்சி எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்து உறுப்பினர்களும் அவருக்கு எதிராகவே அன்று செயற்பட்டனர். அவரை ஆதரித்து கட்சிக்குள் இணைந்து கொள்ள வேண்டுமென பாடுபட்டவர்களில் நானும் ஒருவன். இவரை சுதந்திர கட்சிக்குள் இணைத்து இவருக்கு பதவிகளை வழங்க வேண்டுமென நுவரேலியாவில் 2 நாட்கள் சந்திப்புகளும் என்னால் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த சந்திப்புக்கு வருகை தரக்கோரிய முக்கிய உறுப்பினர்கள் கூட வருகை தராது இவரை புறக்கணித்தனர். இவ்வாறு அனைவராலும் வெறுக்கப்பட்ட சந்திரிகா குமாரதுங்க இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக செயற்படுவது ஒரு பெரிய விடயமாக கருத முடியாது. இது தொடர்பாக நாம் கவலையடையவும் போவதில்லை என்று கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றி உறுதியாகியுள்ளது. இதனை முன்னிறுத்தியே எமது அனைத்து செயற்பாடுகளும் அமைந்துள்ளன. எவ்வாறான எதிர்ப்புகள் வந்தாலும் சுதந்திர கட்சி கோட்டாவின் வெற்றிக்காகவே செயற்படும். எனவே சந்திரிகா தொடர்பாக நாம் என்றும் அஞ்சப்போவதில்லை. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.